வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கியும் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பாண்டிச்சேரியில் தாங்க. கடையோட பேர் வந்து நிசாம் சூப் ஸ்டால்ங்க. இது எங்கே இருக்குன்னா, பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஷாப்போட லொக்கேஷனையும் பாண்டிச்சேரியில் இருக்க சில ஸ்ட்ரீட் ஃபுட்டோட லொக்கேஷனையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விசிட் பண்ணுங்கங்க. இந்த கடையில் என்ன ஃபேமஸ்னாக்க, மட்டன் சூப்பு, மட்டன் சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. சமோசா லவ்வர்ஸ்னே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குங்க. இவங்க யூஸ் அண்ட் த்ரோ பவுலு கப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க, எவர் சில்வர் பிளேட்டு கப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைஜீனிக்காக இருக்குது. அழகாக வந்து ஒரு பவுலில் அந்த சூப்பை வந்து கொடுத்துட்றாங்க, ஒரு குட்டி பிளேட்டில் வந்து சமோசாவை வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் ரெண்டு சமோசாவும் ஒரு சூப்பும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோங்க. நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த சூப்போட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நல்லாவே பெப்பர் போட்டிருப்பாங்கங்க, பெப்பரோட காரம் தெரியும். மட்டனும் நல்ல ஃப்ளேவர் வரும், அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். 20 ரூபாய்க்கு வந்து ஒரு மட்டன் சூப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், 6 மணிக்கு எப்படா காம்போதுன்னு யோசிச்சேன். ஆனால் வாங்கி கொடுத்துருக்கணும் தான் நினச்சேன் நான். நேற்று நீயே அந்த இதை பார்த்துட்டேன். நார்மலாக இங்கே இருக்கவங்கலாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா, அந்த சமோசாவை வந்து அந்த மட்டன் சூப்பில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. இது ஒரு ட்ரேட்மார்க்காகவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து நிறைய சேர்லாம் இருக்குங்க, நம்ம அப்படியே திறந்த வெளியிலேயே உட்காந்துக்கலாம். பக்காவாக வந்து அனைவரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சமோசா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஆயிலில் போட்டு எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க சூப்பு தர்றாங்க, ஒருத்தவங்க சமோசா தர்றாங்க, ஒருத்தவங்க பேக் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பாத்திரத்தில் தான் இவங்க தர்றதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு லேடி இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒர்க்கர்ஸ் நிறையா இருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து இதை பண்ணுறாங்க. மட்டன் சமோசாக்குள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் மட்டன் கீமா இருக்குல்லங்க, அது மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது நல்லா மட்டனோட ஃப்ளேவர் நமக்கு தெரியுது. மட்டன் சூப்லேயும் மட்டன் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட்டை தான் இவங்களும் கொடுக்குறாங்க. அங்கேயும் வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாங்க, நம்ம பார்சல் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப சாப்பிட முடியலைன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போனால் வீட்டில் சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணும். அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயும் சாப்பிட்லாங்க. இவர் அந்த சமோசா போடுற அழகே வந்து ஒரு தனியாக இருந்தது. எப்படி வந்து அந்த சமோசா ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே மழை தூறல் மாதிரி அப்படியே எடுத்து தூவி விட்டார் எண்ணெயை, பார்க்கவே வந்து நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நமக்கு குவான்டிட்டியும் நிறையா இருக்குங்க, விலை பார்த்திங்கன்னா கம்மி. இதுவே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, அங்கே உள்ள ஹோட்டல் ரெண்ட்டு, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உள்ளது, அப்புறம் நமக்கு போடுற ஏசி இதெல்லாம் சேர்த்தே அந்த பொருளை வந்து நமக்கு இருக்கும். இது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அதெல்லாம் இல்லாததுனால விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பிடிக்கும் சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்காகவே உள்ள கடைங்க. சலீனா இந்த சூப்பை தான் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த கடையில் நிறையா இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கங்க, நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. பாய் பாய், டேக் கேர், சீ யூ, கீப் ஸ்மைலிங்.